ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராயல் ரெசிபி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி பொடி இந்த இட்லி பொடியில் என்ன ஸ்பெஷல்னால் நம்ம கருப்பு உளுந்தும் பாசிப்பயரும் சேர்க்க போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க கருப்பு உளுந்து நான் போடுறேன் இதுக்கு என்ன அளவுனா வெள்ளை உளுந்து ஒரு கப்பும் கருப்பு உளுந்து அரைக்கப்பும் எடுத்துக்கோங்க பாசிப்பயரும் அரைக்கப்பு எடுத்துக்கோங்க கால் கப்பு வந்து கடலைப்பருப்பு பூண்டு வந்து கால் கப் எடுத்திருக்கேன் கருவேப்பிலை வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கருப்பு உளுந்தா இருக்கனால கலர் தெரியாது கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும் செவந்து வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்து போட்டுக்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் போடுங்க அடுத்து நம்ம உளுந்து இருக்கிறோம் இதுவும் நல்லா வறுக்கணும் ஹை ஃப்ளேமில் எதையுமே வைக்காதீங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விடுங்க தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் வருபடும் இல்லைன்னா மேலே மட்டும் செவந்து போயிடும் உள்ளே வந்து வருபடாது இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுக்கணும் கொஞ்சம் நேரம் ஆகும் கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் இது இதோட எடுத்து போட்டுக்கலாம் அடுத்து நான் பாசி பயிர் போடுறேன் இதையும் நல்லா வறுத்துடுங்க இதுவும் நல்லா வந்து சகப்பு கலர் ஆகணும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பாருங்கள் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கருவேப்பிலை வந்து நான் வந்து கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் ஈரம் இல்லாமல் கா நல்லா உளத்திடுங்க பூண்டும் பாருங்கள் எடுத்து உலர்த்தி வச்சுருக்கேன் காய வச்சு இது இப்போ இது இப்போ நல்லா ப்ரௌனாக வந்துடுச்சு பாருங்கள் இதை இதோடு எடுத்து சேர்த்துக்கலாம் அடுத்து கடலைப்பருப்பு சேர்க்குறேன் இதையும் நல்லா வறுத்துக்கோங்க இதையும் கருக விட்டுறாதீங்க இது கருகுச்சுன்னா ஸ்மெல்லே மாறி போயிடும் இதுவும் நல்லா செவக்க வறுக்கிற வரைக்கும் அப்படியே வறுத்துடுங்க கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் இதையும் நல்லா வறுத்தாச்சு இதோடு ரத்து சேர்த்து வச்சுக்கலாம் அடுத்து மிளகு பெற்றிருக்கேன் இது மிளகையும் வந்து கொஞ்சம் நல்லா வாசம் வர வரைக்கும் வருங்க இது வரும் எல்லோரும் இட்லி பொடிக்கு வந்து மிளகா தான் போடுவாங்க நான் இது வந்து உடம்புக்கு நல்லதுன்னு போட்டிருக்குறேன் மிளகு இது உங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இது போட்டுக்கலாம் இதில் நான் நாலு ஸ்பூன் எடுத்து போட்டிருக்கேன் இது நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுக்கணும் இதே நல்லா வறுத்துக்கோங்க அதோடு எடுத்து போட்டுருங்க அடுத்து நான் பூண்டு போடுறேன் பூண்டையும் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துடுங்க இது கொஞ்சம் நேரம் பிடிக்கும் பூண்டு வருவபடுறதுக்கு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா தான் க கெட்டு போகாமல் இருக்கும் ஈரப்பசையோடு போட்டுறக்கூடாது இது நம்ம வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் இப்போ நான் மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் போடுறேன் இது வந்து பாதி அளவு தான் இது லாஸ்ட்டாக வந்து வீட்டில் அரைச்ச மிளகாப்படி சேர்க்க போகிறேன் அது கலருக்காண்டி சகப்பாக இருக்குங்கிறதுக்காண்டி வேண்டிய அந்த மிளகாப்படி நான் சேர்க்குறேன் இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க அடுத்து கருவேப்பிலை எடுத்துருக்கேன் கருவேப்பிலை பாருங்கள் நல்லா ஈரம் இல்லாமல் நான் காய வச்சு வச்சுருக்குறேன் இதையும் நல்லா வறுத்துக்கோங்க இது வந்து இது மூணையும் சேர்த்து வறுத்துக்கலாம் பருப்புகளை வந்து தனித்தனியாக தான் வறுக்கணும் இது நல்லா வந்துடுச்சு பாருங்கள் சீக்கிரம் நல்லா வறுபட்டுருச்சு இது ஏன்னா நல்லா காய வச்சுருந்தனால கருவேப்பிலையெல்லாம் நல்லா க வறுபட்டுருச்சு பாருங்கள் இப்போ அடுத்து நம்ம கல் உப்பு சேர்க்க போகிறோம் கல் உப்பு தான் சேர்க்கணும் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அந்த கல்ப்புள்ள இருக்க ஈரமும் போகணும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு வருங்க அடுத்து பெருங்காயம் நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ பெருங்காயம் தேவையோ அவ்வளோ பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இதையும் நல்லா எல்லாத்தையும் சேர்ந்து கலந்துருங்க பெருங்காயம் வந்து லாஸ்ட்டாக தான் போடணும் இல்லை கருகிரும் இது எல்லாத்தையும் கலந்தாச்சு இப்போ இதையும் அதோட எடுத்து சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம எடுத்து அரைக்க போகிறோம் இப்போ இது ஆரிடுச்சு இப்போ எடுத்து மிக்சியில் போடலாம் அதை அவங்கவுங்க தேவைக்கு குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இல்லைன்னா நைஸாக கூட அரைச்சிக்கலாம் இதில் வந்து நான் மிளகாயில் வந்து காம்பு எடுத்துட்டேன் உங்களுக்கு தேவைன்னா காம்போட கூட போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் நான் குறை குறைப்பாக தான் அரைச்சிருக்குறேன் உங்களுக்கு வேணுன்னா நைஸாக கூட அரைச்சிக்கலாம் இப்போ இதில் நான் மிளகாய் தூள் சேர்க்குறேன் பாருங்கள் இது பாருங்கள் நல்லா சிகப்பு கலரில் இருக்குது இது எப்படி நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைக்கேற்ற காரத்துக்கு வந்து சேர்த்துக்கரலாம் உப்பும் உங்களுக்கு தேவை ஒன்று அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா ஒன்றும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கரலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு காற்று போகாத பாக்ஸில் போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நாள் வரும் சீக்கிரம் கெட்டு போகாது இந்த ரெசிப்பியில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்